ரோஸ் தினத்தை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை சந்தித்தார். உலகம் முழுவதும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 22ஆம் தேதி ரோஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 1 மில்லியன் குழந்தைகளில் கிட்டத்தட்ட 150 பேர் பிறக்கும் போதே புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அந்த வகையில் ரே ஆஃப் லைட் எனும் அறக்கட்டளை பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய மற்றும் சிகிச்சைக்கான வசதிகள் இல்லாத குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கான முழுமையான சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் ரே ஆஃப் லைட் அறக்கட்டளையில் உள்ள குழந்தைகளை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்தார். காஞ்சி காமக்கோடி அறக்கட்டளையின் சிறப்பு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து வருகின்ற அந்த குழந்தைகளிடம் நேரடியாக கலந்துரையாடிய அவர் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார். இவரைத் தொடர்ந்து ரே ஆஃப் லைட் அறக்கட்டளையின் நிறுவனர் பிரியா ராமச்சந்திரன் என்பவரும் குழந்தைகளிடம் உரையாடினார். இந்த சமுதாயத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மறுவாழ்வுக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க வந்து வெளியில் வரணும் அப்படின்ற அந்த அர்ப்பணிப்போடு பணியாற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் கூட சந்தித்து உங்கள் கூட பேசினதில் மற்றற்ற மகிழ்ச்சி.